ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரம்யாஸ் நெஸ்ட். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு மசாலா பாத் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன மசாலா வந்து அரைக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கெல்லாம் வறுத்துக்கலாங்க. ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ரெண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்த்த போகிற அரிசியோட அளவுக்கு இது சரியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. அதனால் வந்து நம்ம இந்த மசாலாவில் இருக்கிற டேஸ்ட்டு தான் நம்ம சாதத்துக்கே டேஸ்ட் கொடுக்கறது. ஸோ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு 3-4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்குறேங்க, அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டியது இல்லைங்க, அந்த ஹீட்லேயே வறுத்து விட்டால் போதும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தாளிப்பழம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க. நல்லா எண்ணெய் காஞ்சது, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா சடப்படன்னு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி சேர்த்தும் போது வாய்க்கு வாய்க்கு கிடைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காக சேர்த்துருக்குறேன். முந்திரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி, இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்களா. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக தக்காளி கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலா பாத் பார்த்துட்டிங்கனாங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்ச உடனே அப்படியே சூடாக சாப்பிட்றத விட செஞ்சு வச்சுட்டு காலையில் செஞ்சால் மத்தியானம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலருக்காக சேர்த்துருக்குறேன். நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா சீரக சம்பாவை செய்யலாம், பாசுமதியில் செய்யலாம், எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியிலே செஞ்சிட்டேன். அரிசியை நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற மாதிரியே ஒரு 1/2 அவர் ஊற வச்சு சேர்த்துருக்குறேங்க. நல்லா மசாலா அரிசி எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விடுங்க. அப்போ தான் சாதம் வந்து நல்லா உத்திரி உதிரியாக வருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நெய், எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. நம்ம குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 விசில் விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் கொடுத்து எடுத்துக்கலாங்க. நான் 1 விசில் விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் கொடுத்துட்டேங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சாதம். மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையே மேலே கீழே நல்லா கலந்து விட்டுக்கலாங்களா. அவ்வளவே தாங்க, நம்மளோட மசாலா பாத் ரெடி ஆகிடுச்சு. யாராவதுக்கு புதுசாக ஏதாவது வாய்க்கு காரமாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா இந்த மாதிரி 1 நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் செஞ்சுட்டு மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போய் பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட மசாலாவெல்லாம் வந்து அந்த சாதத்தில் இறங்கி அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.